அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வந்துக்கிட்டு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா விதவிதமான ஸ்கேமிங், அதை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுடைய கிரெடிட் கார்டு ஹேக் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி உங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து காசு எடுத்துகிறது, டெபிட் கார்டுலேருந்து காசு எடுக்கிறது, இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு சொன்னாக்கா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் வந்துக்கிட்டு இ காமர்ஸ் அதாவது ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து கடுமையாகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹேக்கர்ஸும் அதிகமாக வந்துட்டாங்க. இப்போ என்னன்னாக்கா இப்போ பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் வந்துக்கிட்டு சீப்பாக ஏதாச்சும் கிடைக்குது, ஒரு சாதாரணமாக பார்க்குற ஒரு 200 திரகத்துக்கு வாங்குற ஒரு பொருள் வந்து திடீர்னு 10 திரகம்னு போட்டிருப்பானுவோம். ஹேக்கர்ஸுடைய வேலை எப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னாக்கா நம்ம இப்போ ஒரு மொபைல் சார்ஜர் இல்லாட்டி மொபைல் கேஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 200 திரகம் மார்க்கெட்டில் விற்கிதுன்னு சொன்னாக்கா இது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 10 திரகம்னு போட்டிருப்பான். 10 திரகம் பக்கமும் நம்மளுக்கு ஒரே அப்படியே சந்தோஷம், நம்மளுக்கே தாங்க முடியாமல் டக்குன்னு என்ன செய்வோம்னாக்கா மொபைல் தானே இப்போ எல்லாமே கையில் தானே மொபைல் வச்சுருக்கோம், எல்லார்ட்டையும் கிரெடிட் கார்டு இருக்குது இல்லை டெபிட் கார்டு இருக்குது. அப்போ வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா டக்குன்னு வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம், டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெலிவரி வேறு போட்டிருப்பான் அதில். அப்போ டக்குன்னு இதுன்றான். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபியும் வராது, ஒன்றுமே வராது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 நிமிஷத்தில் வரும் சாம்சங் பே சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லாட்டி கேமிங் ஜோனில் வந்துக்கிட்டு அதில் வந்துடும், இல்லாட்டி ஃபேஸ்புக் ஆடு, இது போல் ஒவ்வொரு விஷயங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடும். அப்போ ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒன்லி நீங்கள் நல்லா செலக்டிவான அந்த நம்மளுக்கு வந்து ட்ரஸ்டான ஒரு சைட் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசானில் வாங்கலாம், இல்லாட்டி நோன் இருக்கலாம், இல்லாட்டி ஃபாரஸ்ட் வுட் ட்ரேடிங், இது போல் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து போய் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னொரு காரியம் செய்யலாம். எப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு, பேபாலு அப்படி இல்லாட்டி கிரெடிட் கார்டிலே வந்துக்கிட்டு சப்ளிமெண்ட்ரி கார்டு அது போல் இதெல்லாம் வந்துடுச்சு. அது எப்படின்னு சொன்னாக்கா ஒரு மினிமம் 1000 திரஹம்ஸ் அதுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டக்கா, இல்லை 2000 திரம்ஸ் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாக்கா அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேஃபாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா என் ஃப்ரெண்டுடைய நேற்று ஒரு ஸ்டோரியில் வந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு அவனுடைய கொலீக் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 90,000 திரம்ஸ் வந்துக்கிட்டு இறந்துட்டாப்புல. அது வந்து கிரெடிட் கார்டில் வந்துக்கிட்டு கிளைம் பண்ணாக்கா அவங்களும் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு கிட்டத்தட்ட, அது எப்படின்னு சொன்னாக்கா வீடு அதாவது ரெண்ட்டுக்கு இந்த ரெண்டில் நம்ம இது எடுக்கிறோம்ல அதில் வந்துக்கிட்டு நான் ஒரு இது பண்ணும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஓடிபியே கேட்டாங்க. நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், பார்த்தா அந்த வெப்சைட் மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்சைட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, லாஸ்ட்டில் பார்த்தா தான் தெரிய வருது நம்மள்ட்ட எல்லா காசையும் சுரண்டிட்டான்னு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா பேசிக்காக முதல்ல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்துக்கிட்டு இங்கே எந்தெந்த நாட்டில் இருக்கோமோ அந்தந்த நாட்டில் வந்துக்கிட்டு அதுக்கு எங்கெங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ யூஏ பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்படி இல்லாட்டி நம்ம ஆன்லைனில் பண்ணலாம், இல்லாட்டி பேங்க் செக்டரில் வந்து கால் பண்ணி சொல்லலாம், உடனே கிரெடிட் கார்டை வந்துக்கிட்டு பிளாக் பண்ணுறது, இது மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணணும். நம்ம பண்ணிவிட்டு சும்மா விட்டுறக்கூடாது, அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். இது என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் நம்மளுக்கே தெரியாது, சில நேரங்களில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்ட்டு நம்ம கிளைம் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கணும். சும்மா ஏதோ வாங்கணும் கொண்டோம் அப்படியே எனக்கு தெரியாத போல் பேயனாட்டம் இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு இது மாதிரி பண்ணதுனால நான் இதை ஆக்சுவலாக நான் வந்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தேன். எனக்கே தெரியாது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய காசு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து என்னைக்கு ரிகவர் ஆகிடுச்சு. இப்போ வந்துக்கிட்டு நம்ம இது போல் விஷயங்களை வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் பர்ச்சேசிங்கு, ஆன்லைனில் எல்லாமே இப்போ கையில் மொபைல் இருக்கிறனால டக்கு 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 நம்மளுக்கு தேவையோ இல்லையோ ஏதோ சீப்பாக இருக்குதுனாக்கா உடனே வாங்கிடுறது, அந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தேவை ரியலி நம்மளுக்கு இன்னைக்கு உள்ள தேவைக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அதை வாங்கலாம். ஏன்னா எந்த பொருளுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எந்த பொருளுமே சரி வாங்கின அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு லெஸ் தான், அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டு அமைதியாக இருந்துடலாம். ஒரு காலகட்டங்களில் வந்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடிப்பானுவோம், காரணம் நடக்க எல்லாமே பணத்தை வச்சுட்டு அலைவோம். இப்போ வந்துக்கிட்டு பணத்துக்கே வேலையெல்லாம் போச்சு, எல்லாம் மொபைல்லே அப்படியே டேப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆப்பிள் வேலெட்டு, அந்த சாம்சங் வேலெட்டு, அந்த வேலெட்டு, இந்த வேலெட்டும் வந்துடுச்சு, கிரெடிட் கார்டு, அப்புறம் கிரிப்டோ கரன்சிங்கிறான், என்னென்னமோ சொல்கிறானுவோம்.
இதில் வேற இந்தியாவில் வேற டிஜிட்டலில் இந்தியா வேற கொண்டுட்டு வரப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. காலகட்டங்களில் வந்துட்டு போகிற போக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம பண்ண நம்மள்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. கையில் ஒரு வேல்யூவாக இருக்கும், நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது ஒரு பன்னெண்டக்கம் ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். கார்டு இதில் இருக்கும்போது டக்குன்னு போகும்போது நம்மளுக்கு தெரியாது, அப்படி மொத்தமாக வந்து 5000 ரூபா 10000 ரூபாங்கிறது ஒன்றுமே தெரியாமல் ஓடி போயிடும். இதே கையில் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளோ பணம் கொடுக்கணுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இது போல் விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலகட்டங்கள் இன்ஷால்லா என்னங்கிறது பார்ப்போம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு வெளிநாட்டில் வந்து ஏதோ நம்ம வந்தோடனே ஏதோ சம்பாரிச்சிடணும்னு சொல்லி வர்றோம், ஆனால் எவ்வளோ சிரமப்படுறோங்கிறது ஆரம்பத்தில் வேலை தேடி வர்றவனுக்கு தெரியும், இல்லாட்டி வேலை விட்டு வேலை இல்லாமல் போனவனுக்கு தெரியும் அதனுடைய காசுடைய அருமைகள் என்னான்ட்டு. ஊரில் தேவைகள் எல்லாமே ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாமல் அழுத்திக்கிடுங்க. அதுபோல் நம்மளுடைய யூடியூப்பு, அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கு, அப்புறம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், அப்புறம் டிக்டாக், இது எல்லாமே லெஜெண்டரி டிஸ்கவரிங்கிற பேர்லேயே இருக்கும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நல்ல பெர்ஃப்யூம் ஊது எது வேணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஆன்லைன் வெப் ஸ்டோர்லேயே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாக்கா இன்ஷால்லா ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். யூஏ மட்டும்தான் இப்போதைக்கு டெலிவரி, பிறகு வந்து பல நாடுகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.